நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குறைந்தபட்சம் 7 உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளுக்கு டெல்லியில் கட்சி அலுவலகம் அமைப்பதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. அதன்படி தீன்தயாள் உபாத்தியாயா மார்க் பகுதியில் திமுக அலுவலகம் கட்ட இடம் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா April 2 நடைபெறுகிறது. இதற்கான அழைப்புதல் அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா இன்று நேரில் வழங்கினார். அப்போது திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் RS பாரதி, சண்முகம், கனிமொழி, NVN சோமு, MM அப்துல்லா, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு அழைப்பிதழை வழங்கினார். ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் TR பாலு அழைப்பிதழ் வழங்கினார். விபத்துகள் மிக குறைவாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் தமிழ்நாடு மாடலை இந்தியா முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைக்கு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பான விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அந்த துறையின் அமைச்சர் நிதின் கட்கரி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் விபத்துகள் குறைவாக நிகழ்கிறது என பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாடு மாடலை இந்தியா முழுவதும் செயல்படுத்த உலக வங்கியுடன் இணைந்து திட்டங்கள் வகுத்து நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விபத்துக்களையும் போக்குவரத்து நெரிசலையும் குறைப்பதற்காக நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள், பறக்கும் சாலைகள் குறித்து மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி விவரித்தார். சென்னை துறைமுகத்திலிருந்து புறநகர் சென்னைக்கு 3 அடுக்கு பறக்கும் சாலை திட்டமும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார்.